சில முக்கிய தகவல்களும் தெரியப்படுத்திருக்கிறோம். உங்களை ஊக்கப்படுத்தும் விதமா 12 நாளும் இந்த 4-5 தெருவு இந்த பள்ளியாவாசல்ல அப்படின்னு 3-4 பிரிவா பிரிச்சிருவாங்க. நம்ம FRK ராயல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க டிஸ்மா அமைப்புல இருந்து பெரும் பொருளாதார உதவி செய்யறதா நான் கேள்விப்பட்டேன். ஓகே வாங்க. அந்த ஈரத்தில் நின்று தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. தம்பிங்க பாருமா, வர முடியாம ஆட்டோ பிடிச்சி வரவங்க இருக்காங்க. ரெண்டு பேரோட துணையோட ஒரே பள்ளிவாசல்ல ஒரே இடத்துல ஒன்னா சமைச்சு அதை நான் சொல்லக்கூடாது. அந்தந்த நேர காலம் வரும்பொழுது 1/1 நிர்வாக தலைவர்கள் மறைவாய் நீ செய்யும் தவறையும் பார்க்கிட்டு நமக்காக நம்ம ஊர் மக்களுக்காக தமது அவங்க காலத்துல இருந்த ட்ரெண்டுக்கு கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப உள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் அப்ப உள்ள மக்கள் தொகை அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நமது தேரிழந்தூர் மற்றும் நமது ஜமாத் சார்ந்த முக்கியமான சில செய்திகளும் மேலும் சில முக்கிய அப்டேட்டுகளும் சில முக்கிய தகவல்களும் தெரியப்படுத்திருக்கிறோம். ஆகையினால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவில் பயான், கேள்வி பதில் பரிசளிப்பு, EAI டைலரிங் வகுப்புல தேர்ச்சி அடைஞ்சவங்களுக்காக பரிசும் சான்றிதழ் வழங்குதல், மேலும் ஹத்தம் சீரணி ஃப்ரெட் ரைஸ் தால்ச்சா வழங்குதல் நிகழ்ச்சியும் பார்க்க இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சியை பார்ப்போம். சிறந்த வாழ்க்கை கிடைக்க வேண்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வாழ்க்கை வழிமுறை, அவர்கள் கேட்ட துஆக்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், எவ்வளவு நல்ல விஷயங்கள், எப்படி வாழ வேண்டும், அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ செய்ய வேண்டும், லொஹா துருவது எப்படி, பிராண பயந்தே வெளியே செல்லக்கூடிய நேரத்திலே பயணத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. வெளியே போறோம், வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் அது கடைக்கிறதாக இருந்தாலும் சரிதா, அல்லது கன்னடாவாக இருந்தாலும் சரிதான், கடத்தலாக இருந்தாலும் சரிதா, கன்னடாவாக இருந்தாலும் சரிதான், வீட்டிற்கு வெளியே போகிறோமா? இஸ்லாம் என்ன சொல்கிறது, ரசூல் என்ன சொல்கிறார்கள், அதை செய்யாமல் நாம் போனதற்கு பின்னால் கஷ்டம் வந்துவிட்டது, சோதனை வந்துவிட்டது.
புறப்போவதில் எந்த அர்த்தமும் இல்லை. எனவே வெளியே செல்லக்கூடிய நேரத்திலே கூட எப்படி நான் போக வேண்டும் என்பதை நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபட வேண்டும். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்வுடைய தொடர்புடனே இருக்க வேண்டும். லொஹா தொழுகை என்று ஒரு தொழுகை இருக்கிறது, அதை தொழுக வேண்டும். பாலியல் லொஹா தொழுகை வரப்படுமா? நிஜமா லொஹா தொழுகை வரவில்லை. ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்ஷா அல்லா நேற்று கேள்வி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு 10 பரிசுகள் இப்போது வழங்கப்படும். இன்ஷா அல்லா அதைத் தொடர்ந்து ஜாமியா மகனின் தையல் பயிற்சியிலே நமது நிர்வாகத்தின் மூலமாக நடத்தப்படக்கூடிய அந்த பயிற்சியிலே தேர்ச்சி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் இப்போது வழங்கப்பட இருக்கிறது. அதனால் அந்த முன்பதிவில் வழங்குகிற பெண்கள் அதை இடப்படுத்தி பிக்கர்ஸில் அமர்ந்திருக்கீங்கன்னா அந்த சான்றிதழ் வழங்குகிறவர்களாக வந்து அதை பெற்றுச் செல்வதற்கு இலகுவாக இருக்கும். ஹசரத் அவர்களுடைய சிறப்புறையிலிருந்து ஹசரத் அவர்களுடைய சிறப்புறையிலிருந்து 3 கேள்விகள். உங்க கையில ஒரு சீட்டு கொடுத்துருப்பாங்க, நாளைக்கு நீங்க சொந்தமா உங்களுடைய சீட்டை எடுத்து போட வேண்டாம். இந்த சீட்ல உங்க பேரு உங்க முகவரி எழுதி இந்த சீட்டினுடைய புத்தகம் இப்ப கேட்கப்பட கேள்விக்கு பதில் மட்டும் 1 நம்பர் போட்டு பதில், 2 நம்பர் போட்டு பதில், 3 நம்பர் போட்டு பதில். இந்த சீட்டை அனைவரும் பெற்றுக்கொள்ளவும். இந்த சீட்ல எழுதி போடக்கூடிய அந்த விலைகள் மட்டும்தான் உங்களை போல ஒரு நபரை இதுவரை நான் பார்த்ததில்லை என்று சொன்ன கவிஞருடைய பெயர் என்ன? அவர்கள் மகனிலே சொன்னார்கள். அந்த கவிஞருடைய பெயர் என்ன? நபிமார்களை பற்றி பேசுவது விவாதத்தை என்று சொன்ன அந்த இமாமுடைய பெயர் என்ன? அதை எழுந்து 3வது நபியின் பிரிவால் எந்த பொருள் அடுத்தது என்று இன்றைய பயானிலே சொல்லப்பட்டது. சில இந்த 3 கேள்விகளுக்கும் சரியான
தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சீட்டிலே எழுதி அனுப்புமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்காக தெற்கு பட்டக்காடு தருவையைச் சார்ந்த ஜிந்தாக்கனி அவர்கள் ரூபாய் 200, சின்ன தருவையைச் சார்ந்த பெயர் சொல்ல விரும்பாதவர் ரூபாய் 500, தைக்கால் தருவையைச் சார்ந்த முகமது ஃபாரூக் அவர்கள் ரூபாய் 200 வழங்கி சிறப்புப்படுத்தி இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பயான் கிடையாது, இன்றைக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பரிசுகள் மாத்திரம் கொடுக்கப்படும். எனவே நாளை மஹ்ரிபுக்கு பிறகு அங்கே வாடி வைக்கப்பட்டிருக்கும் உங்களுடைய பதில்களை அந்த சீட்டில் எழுதி அனுப்பி வையுங்கள். நாளை மட்டும் இஷா தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி துவங்கும். இந்த விஷயங்களை அனைவரும் கவனத்தில் வைத்து செயல்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இன்றைய 10 பரிசுகளை கோழிக்கடை முகமது ரஃபீக் கண்ணன் அவர்கள் வாங்கி வாங்கியிருக்கிறார்கள் என்பதை. முதல்ல ஆண்கள் பகுதியில் இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்ட 5 நபர்கள் மௌலானா ஜவஹர் தலில், பி கே ஏ சாதிக் அலி மகன் சர்பராஸ் அகமது, சாதிக் அலி மகன் சர்பராஸ் அகமது, சீட் இல்லாதவங்க எழுதி போடுங்க, சாதிக் அலி மகன் சர்பராஸ் அகமது, அடுத்து பிரசன் நகர் 2வது தெரு எம் முகமது ஃபாயிஸ், பிரசன் நகர் 2வது தெரு எம் முகமது ஃபாயிஸ், எம்ஜிஆர் நகர் ஹபீப் முகமது, ரஃபீக் பிரிட்ஜே நின்றுங்க அங்க டேபிள் மறைக்குது. ஆ ஓகே கரெக்ட் தான். எம்ஜிஆர் நகர் ஹபீப் முகமது, தம்பிங்க பாருமா, நிசார் அகமது மகன் நிஹாப் முகமது, தம்பிங்க பாருங்க இங்க பாருங்க, ஓகே நிசார் அகமது மகன் நிஹாப் முகமது, அடுத்து பெண்கள் பகுதி சின்னப்பள்ளி வாசல் தரு முஃப்தா காரணி பேபி, ஜே ஜே நகர் முகமது ஐசுதீன் மகள் ஷஹானா பர்வி, ரைஸ் மில் தரு ஹனா ஃபாத்திமா, இங்கே வருமா என்னோட, ஆ ஓகே வாங்க, எம்மா இந்த பக்கம் தெரியல அம்மா, இங்க பாருங்க சீ மகள் ஃபாத்திமா மனசி, ஓகே பிரசன் நகர் முகமது யாசின் மகள், இங்க பாருமா உள்ள புள்ள இந்த பாருமா இங்க பாருமா, ஆ ஓகேமா, பெரிய பள்ளி வாசல் தெரு இல்பா, இல்பா இங்க பாருமா அம்மா, இங்க பாருமா புள்ள இங்க பாருங்க அப்படியே, ஆ வெரி குட் சூப்பர் ஆ, இன்ஷால்லாஹ் அடுத்தபடியாக இப்போது தையல் பயிற்சி பெற்ற நபர்களுக்கு அதற்கான சான்றிதழ் நமது நிர்வாகத்தால் வழங்கப்படுகிறது. நூறு ஜசீரா
தேங்க்ஸ்பா, பைய கீழே வச்சிருங்க. அடுத்து முகமது அலி நூரல் ஜெசிமா, முகமது ஜாவித் தியானா மேகம், சிவகுமார் சுவாதி, முகமது சுகூத் சபிகா அப்ரி, வெங்கடேசன் அபிராமி, நம்மளை வாங்கிட்டு இந்த பக்கம் பாருமா அப்படியே. ஆஜா நஜ்முதி, நஜ்முதி நசிதா மைமுனா, கமரு ஜமான் நசிஹா பர்வி, நூர் முகமது பெனாசி, பேசக்கூடாதுமா, ஜலால் மைனி சாலிஹா பர்வி, மேடம் கே பாருங்க மேடம், நமது ஜாமியா மகளிர் கைகள் பயிற்சி நிலையத்தினுடைய ஆசிரியை அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாக அன்பளிப்பு வழங்கி கண்ணியப்படுத்தப்படுகிறது. ஜஸாகல்லாஹு கைரன் ஜஸா. صلی علی رسول تسلیما محمد دی والا رسولنا محمد و بارک وسلم علی ربنا تقبل منا انك انت السميع العليم و على اله و اصحابه اجمعين والحمد لله رب العالمين. பன்னெண்டு நாளும் நமது பெரிய பள்ளியில பயான் நிகழ்ச்சி சிறப்பு. அந்த பயான் நிகழ்ச்சி ஓரளவு எல்லாரும் கலந்துகிற அளவுக்கு மஹரிப் டு இஷா டைம்ல நிகழ்த்தியது சிறப்பு. அந்த பயான் நிகழ்ச்சியில அதிகப்படியான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள் ஆர்வமாக கலந்து கொள்ள வேண்டும். மேலும் அந்த பயானை புரிதலோடு உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயான்ல இருந்து சில கேள்விகள் கேட்டு அந்த கேள்விக்கு சரியான பதில் அளித்தவர்களில் தேர்வு செய்து அவங்களை ஊக்கப்படுத்தும் விதமா 12 நாளும் பரிசளிச்சது சிறப்பு. 12 நாளும் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சுபஹான மௌலிது ஓதி பெருமானார் அவர்களை கண்ணியம் செய்தது சிறப்பு. சின்ன ஊர்களில் சீரணி சோறு தால்ச்சா கொடுக்கறது ஈஸியாக கொடுத்துடலாம். பெரிய ஊர்களில் அந்த நாலஞ்சு தெருவு அந்த பள்ளிவாசல்ல, இந்த நாலஞ்சு தெருவு இந்த பள்ளிவாசல்ல அப்படின்னு மூணு நாலு பிரிவாக பிரிச்சுருவாங்க. நம்ம ஊரும் இப்போ பெரிய ஊராக ஆயிடுச்சு. முதல்ல ஒரு பள்ளிவாசல் இருந்தது பெரிய பள்ளிவாசல், அப்புறம் ரெண்டு பள்ளிவாசல் ஆகினாங்க, சின்ன பள்ளிவாசல் கட்டினாங்க, பிறகு அர் ரஹீமியா மதரசாவில் வக்து பள்ளி நடந்துக்கிட்டு இருக்கு, நாலாவதா அக்ஸா பள்ளிவாசல் கட்டினாங்க, இப்போ அஞ்சாவதா இன்னொரு பள்ளிவாசல் கட்டணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை ஆரம்பமாகிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ்,
ஆக ஊர் அந்த அளவுக்கு பெரிய ஊரா மாறிய பிறகும் சில சிரமங்கள் இருந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாம சிரமங்களை சமாளிச்சு மொத்த ஜமாத்தார்களுக்கும் ஒரே பள்ளிவாசல்ல ஒரே இடத்துல ஒன்னா சமைச்சு ஒரே இடத்துல வச்சு பகிர்ந்து கொடுப்பது சிறப்பு. நம்ம ஊர் முக்கிய அப்டேட் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், கண்டிப்பா சொல்றேன், தொடர்ந்து பாருங்க. வந்தீர்களே இருள் கிழித்து சுடரொளிக்க வந்தீர்களே, வந்தீர்களே போதம் தந்தீர்களே, வந்தீர்களே போதம் தந்தீர்களே. மதீனா வாழும் யார் ரசூலல்லா, மனம் மறவாது யா ஹபீபல்லா. எளிமையோடு வாழ்ந்து வந்த வைர நெஞ்சமே, எந்த நாளும் அனுபவித்த இன்பம் கொஞ்சமே. எளிமையோடு வாழ்ந்து வந்த வைர நெஞ்சமே, எந்த நாளும் அனுபவித்த இன்பம் கொஞ்சமே. இறையும் தஞ்சமே உம்மை மறையும் கொஞ்சமே, இறையும் தஞ்சமே உம்மை மறையும் கொஞ்சமே. வழியுணர்ந்து வாழ்பவர்க்கு இல்லை பஞ்சமே, வழியுணர்ந்து வாழ்பவர்க்கு இல்லை பஞ்சமே. மதீனா வாழும் யார் ரசூலல்லா, மனம் மறவாது யா ஹபீபல்லா. பேராட்டின் பாலை உண்ட நீதரே, ஒருவர் உணவை நாற்பதாக்கி தந்த வேந்தரே. தாய்மை பேராட்டின் பாலை உண்ட நீதரே, ஒருவர் உணவை நாற்பதாக்கி தந்த வேந்தரே. அந்த நாளில் அங்கு விஞ்ஞானம் இல்லையே, அந்த நாளில் அங்கு விஞ்ஞானம் இல்லையே. மெய்ஞானம் அதில் அறுவை சிகிச்சை கண்ட போதரே, மெய்ஞானம் அதில் அறுவை சிகிச்சை கண்ட போதரே. மதீனா வாழும் யார் ரசூலல்லா, மனம் மறவாது யா ஹபீபல்லா. சத்தியத்தை கட்டி காத்து சாந்தம் ஓங்கிட, சத்தியத்தை கட்டி காத்து சாந்தம் ஓங்கிட, சமத்துவத்தை வலிமையாக்கி தந்த நீதரே. சத்தியத்தை கட்டி காத்து சாந்தம் ஓங்கிட, சமத்துவத்தை வலிமையாக்கி தந்த நீதரே. அன்பு மேவிடும் அதிசயமான நேசரே, அன்பு மேவிடும் அதிசயமான நேசரே. துன்பம் கண்டும் துவண்டிடாத தீனி தீரரே, துன்பம் கண்டும் துவண்டிடாத தீனி தீரரே. மதீனா வாழும் யார் ரசூலல்லா, மனம் மறவாது யா ஹபீபல்லா. இருள் கிழித்து சுடரொளிக்க வந்தீர்களே, வந்தீர்களே போதம் தந்தீர்களே, வந்தீர்களே
சத்தியத்தை கட்டி காத்து சாந்தம் ஓங்கிட, சத்தியத்தை கட்டி காத்து சாந்தம் ஓங்கிட, சமத்துவத்தை வலிமையாக்கி தந்த நீதரே. சத்தியத்தை கட்டி காத்து சாந்தம் ஓங்கிட, சமத்துவத்தை வலிமையாக்கி தந்த நீதரே. அன்பு மேவிடும் அதிசயமான நேசரே, அன்பு மேவிடும் அதிசயமான நேசரே, துன்பம் கண்டும் துவண்டிடாத தீனின் தீரரே, துன்பம் கண்டும் துவண்டிடாத தீனின் தீரரே. அதின வாழும் யார சூழல்லா, மனம் மறவாது யாக வீவல்லா, இருள் கிழித்து சுடரொழிக வந்தீர்களே, வந்தீர்களே போதம் தந்தீர்களே, வந்தீர்களே போதம் தந்தீர்களே. அல்லா அல்லா என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அல்லா 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அருளாளனை அன்பாளனை, அருளாளனை அன்பாளனை, மனதில் கவலைகள் நீங்கிடும். அல்லா 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அல்லா 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். ஃபஸ்ட் அப்டேட்டு, சில வெள்ளிக்கிழமைகள்லையும் பெருநாள் தொழுகையிலையும் இடம் பற்றாக்குறை இருக்கு, தொழுகைக்கான இடம் பற்றாக்குறை இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை யூஸ் பண்ணுவோம், ஆனால் எல்லாராலையும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாடி ஏறி வந்து தொழ முடியாது. வயசானவங்க இருக்கிறாங்க, நடந்து வர முடியாமல் வீட்டிலேருந்து பள்ளிவாசலுக்கு நடந்து வர முடியாமல் ஆட்டோ பிடிச்சி வரவங்க இருக்காங்க, ரெண்டு பேரோட துணையோட பைக்கில் வர்றவங்க இருக்காங்க. தொழுதுக்கு பிறகு ரெண்டு பேரோட துணையோட பள்ளிவாசலேருந்து போய் ஆட்டோவில் ஏறக்கூடியவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் நம்ம மாடியில் போய் தொலை சொல்ல முடியாது. நம்ம முன்னோர்கள் அப்போ உள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் அப்போ உள்ள மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரியும் பள்ளிவாசலை கட்டியிருக்காங்க. இப்போ ஜனத்தொகை அதிகமாகிடுச்சு, ஊர் பெருசாகிடுச்சு, ஜெனரேஷன் பெருசாகிட்டு அப்படிங்கும்போது நம்ம பள்ளிவாசலை அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் பண்ணக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். யூரின் போகிற இடம், ரெஸ்ட் ரூமு, இதெல்லாம் பள்ளிவாசல் கட்டும் போது கட்டினது. அதையெல்லாம் மாற்றி நவீன சௌகரியங்களோட புதுப்பிக்க வேண்டிய அவசியத்தில் நம்ம இருக்கிறோம் இப்போ. ஆகையினால பாத்ரூம் டாய்லெட் பகுதி முழுமையாக எடுத்துட்டு புதுசாக கட்டுறாங்க. ஒழு செய்வதற்கான ஏற்பாடு ஃபுல் ஹைஜானிக்கோட தரமான முறையில் அழகான முறையில் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கான மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. அந்த கட்டுமான பணி நடக்கிறதையும் வீடியோ எடுத்து போடலாம்னு நினைச்சேன், ஆனால் வேலை முடியறதுக்குள்ள அந்த வீடியோ போட்டோன்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. ஆகையினால வேலை முடிஞ்சு கம்ப்ளீட் ஆனது அப்புறம் அதை ஒரு தனி வீடியோவாக எடுத்து இன்ஷா அல்லாஹ் போடுறேன். ஹவுஸ் இருக்கிற இடத்துல தொழுகைக்கான இடமா ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க. பொதுவாக நிறைய ஊர்களில் ஹவுஸ் தொழுகைக்காக உள்ள இடத்துக்கும் வெளியில இருக்கும். நம்ம ஊர்ல தொழுகைக்கான உள்ள இடத்துலயே ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. சுமார் 100 பேர் கிட்டத்தட்ட அந்த ஹவுஜை சுற்றி அந்த ஈரத்தில் நின்று தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த ஈரமான கால் மீதியில் நெத்தியை வச்சு சஜதா செஞ்சு தொழக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நானே இப்படி பல முறை தொழுதுருக்கிறேன். இதையெல்லாம் சரி செய்யும் விதமாக நம்ம ஊர் நிர்வாக தலைவர்கள் அதில் முழு கவனத்தையும் வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதில் பணிச்சுமை இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. காரணம், இந்த வேலைகளை செஞ்சு முடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பொருளாதாரத்தை ஏற்பாடு பண்ணணும், ஏன்னா இது ஒரு பெரிய பட்ஜெட் ஒர்க்கு. இதற்கான அலைச்சலும் பணிச்சுமைகளும் அதிகம்.
அவ்வளவு சிரமங்களையும் சகிச்சுக்கிட்டு நமக்காக நம்ம ஊர் மக்களுக்காக தமது நேரத்தையும் உழைப்பையும் செலவு செஞ்சு கொண்டிருக்கிற நமதூர் நிர்வாக தலைவர்களுக்கு அல்லாஹ் எல்லா வகையிலும் உதவியாக இருப்பானாக. மக்களை எல்லாம் ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹுடைய பள்ளிக்காக அவர்கள் உழைக்கும் உழைப்பை அல்லாஹ் பொருந்தி கொண்டு அதற்கான நற்கோழியை அல்லாஹ் அவர்களுக்கு பல மடங்காக ஆக்கி தர வேண்டும். ஆமீன். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பள்ளிவாசலுக்கு ஏத்தா போல அஞ்சாறு கடைகள் இருக்கும். அதுல கறிக்கடை, கோழிக்கடை, டைலரிங் கடை, ஹோட்டலு, இப்ப நிறைய கடைகள் இருக்கும். அங்க மேல சிமெண்ட் சீட்டு போட்டிருக்கோம், மர சட்டத்துல டோர் இருக்கும். நமக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் அவங்க காலத்துல இருந்த ட்ரெண்டுக்கு கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கடைகளோட ஆயுள் காலம் முடிஞ்சிடுச்சு. இப்ப அங்க அந்த இடம் மட்டும்தான் இருக்கு. நம்ம ஜெனரேஷன்ல இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு அந்த இடத்துல நம்ம ஏதாவது செய்யணும், ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போகணும். அந்த பில்டிங்கோட கேரண்டி முடிகிற டயத்துல நமக்கு பின்னால வரக்கூடிய சந்ததிகள் அவங்க காலத்துல அப்ப உள்ள ட்ரெண்டுக்கு அவங்க அதை அப்டேட் பண்ணிப்பாங்க. அதாவது நமக்கு முன்னாடி இருந்த நம்ம முன்னோர்கள் அவங்க டியூட்டியை கரெக்டா பார்த்துட்டு போயிட்டாங்க. நமக்கு பின்னால் வரக்கூடிய நமது சந்ததிங்க அவங்க டியூட்டியை அவங்க பார்த்துப்பாங்க. ஆகையினால இப்ப இருக்கிற நாம நம்ம டியூட்டியை கரெக்டா பார்த்துட்டு போயிடணும். நமக்கு பின்னால் வரக்கூடியவங்க என்னப்பா இது 2024 ஜெனரேஷன்ல ஊரை எப்படி போட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லாம நம்ம டியூட்டியை நம்ம கரெக்டா பார்த்துட்டு போயிடணும் இன்ஷா அல்லாஹ். இப்ப நீ என்னத்தாப்பா சொல்ல வர அப்படின்னு நினைக்கிறது புரியுது. மேட்ருக்கு வந்துடுறேன். இப்ப இருக்கிற நிர்வாக தலைவர்கள் பாத்ரூம் ஏரியா ஆல்டரேஷன் பண்றாங்க, ஒழு செய்வதற்கான புதிய ஏற்பாடு பண்றாங்க, ஹவுஸ் ஏரியா ஆல்டரேஷன் பண்றாங்க, தொழுகைக்கான இடத்த விஸ்தாரப்படுத்துறாங்க. இப்படி பெரிய லிஸ்டே வச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல அப்படி என்னென்னலாம் இருக்குப்பா அப்படின்னா அதை நான் சொல்லக்கூடாது. அந்தந்த நேரம் காலம் வரும்பொழுது 1 by 1 நிர்வாக தலைவர்கள் அதிகாரப்பூர்வமா அவங்களே தெரியப்படுத்துவாங்க. என்னுடைய தனிப்பட்ட ரிக்வஸ்ட் என்னன்னா நிர்வாகத்தார்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அவங்களோட தோளோட தோல் நின்று பொருளாதார சப்போர்ட்டும் மற்ற சப்போர்ட்டுகளும் கொடுத்து அவங்களுக்கு உற்ற துணையா இருந்து அவங்கள நம்ம ஊக்கப்படுத்தணும் ஊர் நன்மைக்காக வேண்டி. அதுக்கு நாங்க என்னப்பா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? ஆமாங்க. யார் யாருக்கெல்லாம் பெருமளவு பொருளாதார உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் கெப்பாசிட்டியை கொடுத்துருக்கிறானோ அவங்கெல்லாம் தாராளமான முறையில் பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்யணும். நம்ம ஊரில் நிறைய கொடைவாளர்கள் இருக்கீங்க. உங்கள் கொடைகளை அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுடைய பள்ளிக்காக வாரி வழங்குங்கள். டிஸ்வா அமைப்பிலிருந்து பெரும் பொருளாதார உதவி செய்யறதா நான் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிகழ்ச்சியாகவும் இருந்தது. டிஸ்வா அமைப்புன்னு ஒன்று தொடங்கினதுக்கு அப்புறம் பல பேருடைய பட்டினியை போக்கி இருக்கீங்க, பல பேருடைய இருப்பிட வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க, பல பேருடைய மருத்துவ உதவி செஞ்சு பல பேருடைய உயிரை காப்பாற்றிருக்கீங்க, பல பேருக்கு கல்வியை கொடுத்து அவங்களோட வாழ்க்கையில ஒளியை ஏற்றி வச்சிருக்கீங்க. ஊருக்கு எப்பெல்லாம் பொருளாதார நெருக்கடி வருதோ ஏற்படுதோ அப்பெல்லாம் பொருளாதார உதவி செஞ்சு தூக்கி நிறுத்திருக்கீங்க. இந்த நற்பணி இன்ஷா அல்லாஹ் உலகம் உள்ளவரை சிறக்க வேண்டும். ஆக டிஸ்வா முன்னாள் இந்நாள் நிர்வாகிகளுக்கும் மாத சந்தா கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய FRK ராயல் மீடியா சேனலோட நன்றியையும் துஆவையும் தெரிவிச்சுக்கிறோம். மாத சந்தா கொடுத்து கொண்டிருக்கிற நம்ம ஊர் வெளிநாடு வாழ் அத்துணை பேருக்கும் ஒரு ரிக்வஸ்ட், எந்த காலத்திலையும் நீங்க சந்தா கொடுக்கறத நிறுத்திடாதீங்க. நீங்க கொடுக்கிற ஒரு ரூபா சந்தா காசுலையும் இங்க பல உயிர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு, பல நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்காக துவா செய்ய ஜமாத்தார்களாகிய நாங்க அத்தனை பேரும் கடமைப்பட்டிருக்கோம், துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுவரை நான் சொன்ன செய்தியெல்லாம் என்னுடைய சொந்த கருத்து. இதுல ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு, வீடியோல இடம் பத்தல. ஆகையினால மீதி உள்ள செய்திய அடுத்த வீடியோல இன்ஷா அல்லாஹ். இதுவரைக்கும் நம்ம FRK ராயல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.
தன்னை நெருங்குகையில் நீ அழைத்தால் கேட்கிறான், மறைவாய் நீ செய்யும் தவறையும் பார்க்கிறான். துன்பம் உன்னை நெருங்குகையில் நீ அழைத்தால் கேட்கிறான், மறைவாய் நீ செய்யும் தவறையும் பார்க்கிறான். உள்ளத்தில் இணைப்பதை உள்ளத்தில் இணைப்பதை அவனும் அறிகிறான், அதனை வைத்தவன் தீர்ப்பும் தருகிறான். அல்லாஹ் 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அல்லாஹ் 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். சொந்தம் உண்டு பந்தம் உண்டு நட்பு உண்டு நேசம் உண்டு, உயிரது போன பின்னே உடன் வர யாருண்டு. சொந்தம் உண்டு பந்தம் உண்டு நட்பு உண்டு நேசம் உண்டு, உயிரது போன பின்னே உடன் வர யாருண்டு. உயிரது தொண்டை குழி உயிரது தொண்டை குழி அடைந்திடும் போதிலே அருகில் இருப்பவன் அவனன்றி யாருண்டு. அல்லாஹ் 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும். அல்லாஹ் 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 என்றால் போதும், நம் இல்லம் எல்லாம் இன்பம் வந்து சேரும்.